நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். இந்த சத்யபாலாஸ் டெம்பிள் வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன், எல்லாம் நலமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். இறைவழி நேரவழி என்பது என் எண்ணம். அந்த மாதிரி நம்பர்களுக்கு இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதமாக அமையும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் பெயர் மகாகாலநாதர், காலகட்டீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மன் பெயர் பயாக்ஷம்பிகை, அச்சன் தவிர்த்த நாயகி, தலவிருட்சம் மருதமரம் கருங்காலி, தீர்த்தம் மாகாள தீர்த்தம், புராண பெயர் திருவம்பர் மாகாளம், கோயில் மாகாளம், ஊர் திருமகாலம், மாவட்டம் திருவாரூர். நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் அம்மன் கோயில் பயாக்ஷம்பிகை. வாங்க உள்ளே போகலாம். மதங்க ரிஷி என்ற ரிஷி குழந்தை பாக்கியம் வேண்டி இங்கு பிரார்த்தனை செய்தார். அவருக்கு ராஜா மாதங்கி என்ற குழந்தை பிறந்தது. குழந்தை பெரியவளானதும் இறைவனை வேண்டிய போது வேண்டும் மரம் கீழ் என்றார் இறைவன். அதற்கு அவள், நான் தங்களுடன் தினமும் திருமண கோலத்தில் இத்தலத்தில் இருக்க விரும்புகிறேன் என்றார். திருமண தடையுள்ளவர்கள் அம்மனுக்கு இரண்டு அரளி மாலை சாத்தி அதில் ஒன்றை தங்கள் கழுத்தில் அணிந்து கொள்கிறார்கள். இங்கு அம்பன் அம்பாசுரன் என்ற இரு அசுரர்கள் பார்வதியை திருமணம் செய்ய விரும்பினர். இதை எறிந்த அம்மன் காளி வடிவம் எடுத்து அம்பாகரத்தூர் என்ற இடத்தில் அவர்களை சம்ஹாரம் செய்தார். இதனால் அம்பிகைக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. இந்த தோஷம் விலக இத்தலத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வில்வத்தால் அர்ச்சனை செய்து தோஷம் நீங்க பெற்றாள். காளி சிவபூஜை செய்ததால் சிவன் மகாகாலநாதர் எனப்பட்டார். இந்த அம்மன் கோயிலில் சிற்பத்தை பாருங்கள், எவ்வளோ நேர்த்தியாக தெளிவாக இருக்குன்னு. பிரகாரத்தில் சுத்தம் இல்லாமல் இருக்குது. வாங்க அப்படியே சண்டிகேஸ்வரியை பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு வரும் திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் இரண்டு சிவப்பு அரளி மாலைகளை வாங்கி அம்மனுக்கு அணிவித்து அர்ச்சனை செய்து பின்னர் ஒன்றை அவர்கள் அணிந்து கொள்கிறார்கள். இவ்வாறு வழிபாடு நடத்தும் பக்தர்களுக்கு உடனே திருமணம் நடைபெறுவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. சரி, அம்மன் கோயிலில் பார்த்துட்டோம். அப்படியே மூலவர் சன்னதிக்கு போகலாம். இவருக்கு இடப்பாகமாக மூலவர் சன்னதி உள்ளது. பாருங்க, நல்ல விசாலமான கோயிலுங்க. விநாயகரை வழிபட்டுட்டு உள்ளே போகலாம். அம்பர் எனும் ஊரில் அந்தனர் குலத்தில் அவதரித்தவர் சோமாசி மாறர் என்ற முனிவர். அவரது மனைவி சுசிலா தேவியார். இவருக்கு நீண்ட நாட்களாக சோம யாகம் நடத்த வேண்டும் என்ற விருப்பம் இருந்து வந்தது. அந்த யாகத்தில் தேகராஜ பெருமானை நேரில் வந்து கலந்து கொள்வதோடு அவியை, அதாவது தினைமாவு, பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் விரும்பினார். ஆனால் திருவாரூரில் இருக்கும் தேகராஜ பெருமானை கோவிலுக்கு வரவழைப்பது என்பது மிகவும் சிரமம். இதில் இறைவனையே அவியை பெற்றுக்கொள்ள செய்வது சற்று சிரமமான விஷயம் என்று கருதினார். அதனால் இறைவனை வரவழைத்தாக வேண்டும் என்று உறுதியோடு முனிவர் இருந்தார். அப்போது சுந்தரர் பெருமானை அணுகினால் தேகராஜரை அழைத்து வருவார் என்று சில கூறினர். இதற்கிடையே சுந்தரருக்கு இரும்பல் நோய் இருந்ததால் தூதுவளைக்கீரையை விரும்பி உண்டு வந்தார். இதனால் சோமாசி முனிவர் சுந்தரருக்கு தினமும் தூதுவளைக்கீரையை பறித்து கொடுத்து வந்தார். அதுவும் சுந்தரருக்கு தெரியாமல் அவருடைய மனைவி பறவை நாச்சியாரிடம் கொடுத்து வந்தார். இதற்கிடையே ஒரு நாள் பறவை நாச்சியார், சுந்தரர் தினமும் யார் கீரியை கொடுப்பது என்று அவரை நான் பார்க்க வேண்டும் என்றும் கேட்டுள்ளார். அதற்கு சோமாசி முனிவர் என்பவர் கொடுக்கிறார் என்று பரவநாச்சியார் கூறியிருக்கிறார். இதனையடுத்து சுந்தரரை நேரில் சந்தித்த சோமாசி முனிவர் தான் நடத்த உள்ள சோம யாகத்தில் தியாகராஜ பெருமான் கலந்து கொள்ள வேண்டும், அதற்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினார். உடனே இருவரும் திருவாரூருக்கு வந்து தியாகராஜ பெருமானிடம் தங்களது விருப்பத்தை கூறினர். அதற்கு பதிலளித்த சுவாமி, உங்களது விருப்பத்தை ஏற்று நான் சோம யாகத்தில் கலந்து கொள்கிறேன். ஆனால் நான் எந்த உருவத்தில் வருவேன் என்பதை கூற மாட்டேன்.
ஏதோ ஒரு உருவத்தில் வருவேன், நீங்கள்தான் என்னை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறினார். உடனே சோமாசி முனிவர் கோவிலுக்கு நேராக வந்து சோமயாகத்தை தொடங்கினார். வைகாசி மாதம் ஆயில நட்சத்திர நாள் வந்தது. பூர்ணாகதி செய்து அபி வழங்க வேண்டிய நேரமும் வந்தது. அப்போது திருவாரூரில் இருந்து தியாகராஜர் நீசகோலத்துடன் திருமாகாலத்துக்கு புறப்பட்டார். அப்போது நான்கு வேதங்களும் நான்கு நாய்களாக்கி தோளில் இறந்த கன்றுக்குட்டியை போட்டுக்கொண்டு தலையில் முண்டாசி கட்டிக்கொண்டு விநாயகரையும் முருகனையும் மனித குழந்தைகளாக்கி அம்பாளின் தலையில் சாராய கலசத்தை வைத்து யாகம் நடந்து வந்தார். இதை கண்டதும் சோமயாகத்தில் கலந்து கொண்ட வேத வெப்பனர் பயந்து ஓடிவிட்டனர். சோமாசி மாறர் பூர்ணாகதி நேரத்தில் இப்படி ஆகிவிட்டது என்று வருந்தினார். அப்போது பூமியிலிருந்து திடீரென விநாயகப் பெருமான் தாயும் தந்தையும் தான் இப்படி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி அனைவரும் பயத்தையும் போக்கினார். யாகம் நடந்த இடத்தில் இன்றும் ஐயன் தீர்த்த விநாயகர் என்ற தனி கோயில் ஒன்று இருப்பதை பார்க்கலாம். தியாகராஜ பெருமானும் நீலோத் பலாம்பிகமும் யாகத்தில் கலந்து கொண்டு அபி பெற்றவுடன் சோமாசி முனிவர் மகிழ்ச்சி அடைந்தார். இறைவன் வந்திருப்பதை அறிந்த வேத வெப்பினர்கள் மீண்டும் யாகத்திற்கு வந்து தியாகராஜரை மனம் முருக வேண்டினர். இதனால்தான் வருடந்தோறும் வைகாசி மாதம் ஆயில நட்சத்திரத்து அன்று பல்லாயிரக்கானவர் கலந்து கொள்ளும் சோமயாக பெருவிழா இந்த கோயிலில் பெரும்பான்மையாக நடத்தப்படுகிறது. பாவங்கள் போக்க காசிக்கு சென்று நீராட வேண்டும் என்று கூறுவார்கள். ஆனால் அந்த காசியில் பிறந்த விமலன் என்ற அந்தனர் ஒருவருக்கு நீண்ட நாட்களாகவும் குழந்தை இல்லாத இயக்கம் இருந்தது. தென்னாட்டை நோக்கி தல யாத்திரை சென்று தனக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்று கருதி ஒவ்வொரு கோயிலாக சென்றார். கோயில் கோயிலாக சுற்றியும் பலன் இல்லை. அவரது பக்தியால் மகிழ்ந்த இறைவன் அவர் முன் தோண்டி விமலனிடம், நீ கோயில் மாகாலம் சென்று மகா காலநாதரையும் அக்கோவில் இளந்தரில் உள்ள குழந்தை வடிவில் உள்ள விநாயகரையும் முருகனையும் வழிபட்டால் உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அந்த மகனுக்கு மகாதேவன் என்று பெயர் சூட்டுவாய் என்று கூறினார். இறைவனின் ஆணைப்படி அந்தனர் இந்த ஆலயத்துக்கு வந்து இறைவன் வழிபட்டு மகாதேவனை பெற்றெடுத்தார். அஷ்ட நாகங்களில் இரண்டாவது நாகம் வாசுகி. இந்த நாகத்திற்கு தோஷம் ஏற்பட்டது. தனது தோஷத்தை போக்க என்ன வழி என்று சிவபெருமானை தரிசித்து கேட்டபோது கோவில் திருமாகாலம் மகா காலநாதர் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் தோஷம் போக்கும் என்று இறைவன் கூறியதை அடுத்து இங்கு வந்து வழிபாடு நடத்தி தோஷம் நீக்கியதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் புத்திரப்பேறு கிடைக்கும் திருமணத்தடை நீக்கவும் இந்த கோயில் பிரசித்தம். திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் கோயில் திருமாகாலம் மகா காலநாதர் கோயில் உள்ளது. சென்னையில் இருந்து இந்த கோயிலுக்கு வர விரும்பும் பக்தர்கள் திருவாரூருக்கு செல்லும் ரயிலில் பயணம் செய்து பேரளம் ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கோயிலை அடையலாம். தென் மாவட்டங்களிலிருந்து இந்த கோயிலுக்கு வர விரும்பும் பக்தர்கள் தஞ்சைக்கு ரயிலில் வந்து தஞ்சைக்கியில் இருந்து மயிலாடுதுறை செல்லும் ரயிலில் பயணித்து பேரளம் ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து கோவில் திருமாகாலம் மகா காலநாதர் கோயிலை அடையலாம். இத்தலத்தில் இறைவன் கிழக்கு நோக்கி சுயம்பு லிங்கமாக அருள் பாலிக்கிறார். தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 118வது தேவார தலமாகும். தேவார பாடல் பெற்றவர்கள் அப்பர் சம்பந்தர் சுந்தரர். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரையில் தலங்களில் இது 55வது தலமாகும். அணியார் மாலை மங்கை யாகும் பாகமாய் மணியார் புனல்வம்பார் மாகாலம் மேய துணியாருடையுடன் துதைப்பொர் கழல் நாளும் பணியாதவர் தம்மேல் பறையா பாவமே என்று பாடுகிறார். இக்கோயில் காலை 8 மணி முதல் 12 மணி வரையும் மாலை 5 மணி முதல் 8:30 வரையும் திறந்திருக்கும். கிழக்கு நோக்கிற 5 நிலைகளுடன் இக்கோயில் ராஜகோபுரம் விளங்குகிறது. இரண்டாவது கோபுரம் அதிகார நந்தி கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. உள்ளே சென்றால் வன்மீகநாதர் சோமாசியார் என்று இருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க. இங்கே சின்ன சின்ன சிற்பமும் அழகாக இருக்குது. சரி, மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். இத்தலத் இறைவன் புகழை உங்களுக்கு எடுத்துரைப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன். அவ்வளோ சிறப்பான கோயில் பாருங்கள், பழமையான கோயிலும் உண்டு. மற்றொரு வீடியோவில் தங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.